ஒரு கிராமத்துல சுரேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பயங்கரமான திருடன். ஆனா அவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் திரும்ப கிராமத்துக்கு வந்தான். நல்லதா போச்சு, என்னோட தண்டனை காலமும் முடிஞ்சு போச்சு. அட, இந்த கிராமம் அருமையா மாறிடுச்சே, என்ன இது, இங்க என்ன இருக்கு? சுரேஷ் அந்த கிராமத்துல வங்கி திறந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். அவன் அங்க வங்கிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடை கிட்ட போய் பேசினான். அட சித்தப்பா, ராம் ராம், எப்படி இருக்கீங்க? ராம் ராம், யார் அது? சித்தப்பா, நான் தான் சுரேஷ், என்ன மறந்துட்டீங்களா? அட, திருடன் சுரேஷா? உன்னை பத்தி சொல்லிக்க, நீ என்ன பெரிய ஆளா என்ன? ஜெயில இருந்து எப்ப வெளியே வந்த? திருந்தி வந்திருக்கியா இல்ல மறுபடியும் திருடுற எண்ணத்துலதான் வந்திருக்கியா? அட இல்ல சித்தப்பா, ஜெயிலோட காத்த வாங்கி மத்தவங்க எல்லாம் திருந்தும் போது நான் மட்டும் திருந்த மாட்டேனா என்ன? ஆனா சித்தப்பா, நம்ம கிராமம் ரொம்பவே மாறிடுச்சே. நம்ம ஊர்ல பேங்க் எல்லாம் திறந்திருக்காங்க. டீ வாங்குறதுக்காக பேங்க் பியூன் அந்த டீ கடைக்கு வந்தான். அவன் சுரேஷ் சொல்றத கேட்டுட்டு சுரேஷ் கிட்ட சொன்னான். ஆமாப்பா, பேங்க் திறந்திருக்கு. பேங்க், உனக்கு தெரியுமா, இந்த பேங்க்ல நிறைய பணம் இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பணத்தை கொடுக்க கவர்மெண்ட் இங்க நிறைய பணம் அனுப்பி இருக்கு. நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுரேஷ் அந்த வங்கியில திருட ஐடியா பண்ணான். அப்புறம் அந்த வேலையை செய்யறதுக்காக ஒரு பெரிய டிராக்டர் ட்ராலிய ரெடி பண்ணான். அவன் சில பேருக்கு பணத்தாசைய காட்டி திருடுறதுக்கு சம்மதிக்க வச்சான். ஆ, இங்க பாருங்க நண்பர்களே, நாம இன்னைக்கு ராத்திரி பேங்க்ல கொள்ளையடிக்க போறோம். ஆனா அண்ணே, நாங்க எல்லாம் சாதாரண தொழிலாளிங்க, எப்படி திருடுவோம்? அட, ஒரு தொழிலாளி என்ன வேலை செய்வானோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க. நீங்க என் கூட வரீங்க, பேங்க்ல இருக்கிற லாக்கரை தூக்கி இந்த வண்டிக்குள்ள வைக்கிறீங்க, அவ்வளவுதான். சுரேஷ் பேங்க்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை உடைச்சிட்டான். தொழிலாளிங்க உதவியோட பேங்க்ல இருக்கிற லாக்கரை தூக்கி கொண்டு வந்து வண்டியில வச்சிட்டான். இங்க பாருங்கப்பா, நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க, இதாங்க ஸ்வீட்டை சாப்பிடுங்க. சுரேஷ் எல்லா தொழிலாளிங்களுக்கும் மயக்க மருந்து கலந்த ஸ்வீட்டை கொடுத்தான். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அவங்க மயக்கத்துல விழுந்தாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஃப்ரெண்டோட உதவியால லாக்கரை எடுத்துக்கிட்டு நகரத்து பக்கம் போனான். நகரத்துக்கு போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. வண்டியை நிறுத்து, இந்த வண்டியில என்ன இருக்கு? ஆமா, யார் நீ? சார், நாங்க உங்க டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க தான் சார். பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதை கேட்ட போலீஸ் நம்பிட்டாரு. அப்புறம் அவர் அந்த டிராக்டரை அங்கிருந்து போக விட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம்ங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவருக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு. ஹலோ, நில்லுங்க, நிறுத்துங்க, உங்க ஐடி கார்டை காட்டுங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க? பேங்க்ல இருந்து பணம் போகுதுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு சுரேஷ் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சா. ஆனா போலீஸ் சுரேஷையும் அவனோட ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவனோட பெரிய டிராக்டர் ட்ராலி வண்டிய பேங்க் லாக்கரோட போலீஸ் ஜப்தி பண்ணாங்க. மறுபடியும் சுரேஷ புடிச்சு ஜெயில போட்டாங்க. அப்புறம் மீதி இருந்த நாட்கள் எல்லாம் சுரேஷ் ஜெயில மாவ பிசைஞ்சான். ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாட்டில் காரன். ஒரு கிராமத்துல சின்டுங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தான். அவர் ரொம்பவே புத்திசாலி. அவன் தினமும் தன்னோட வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியை பறிச்சு நகரத்துல விற்க போவான். அங்க நகரத்துல மூட்டை மூட்டையா பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததை பார்த்து அவர் ரொம்ப கவலைப்பட்டான். இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியல, எவ்வளவு பிளாஸ்டிக்கை வீசுறாங்க, அதனால இந்த பூமியே வீணா போகுது. ஒருவேளை இதை ஏதாவது மிருகம் சாப்பிட்டுச்சுன்னா அதை காப்பாத்தவே முடியாது. ஒரு நாள் அவன் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு போர்டுல எழுதி இருந்தத படிச்சான். பிளாஸ்டிக் குப்பையை ரீசைக்கிள் பண்ணுங்க. பிளாஸ்டிக் குப்பை மூலமா சேர், டேபிள், அப்புறம் அன்றாட தேவைக்கான பொருட்களை செய்யுங்க. மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும். வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சிண்டு அந்த போர்டுல எழுதி இருந்ததை நினைச்சுக்கிட்டு இருந்தான். மறுநாள் அவன் நகரத்துக்கு போகும்போது அந்த போர்டுல இருந்த விலாசத்துக்கு போனான். அங்க அவன் ஒரு பெண்மணிய பார்த்தான். அவங்க கிட்ட சிண்டு என்ன கேட்டான்னா, மேடம், நேத்து நான் போர்டில் ஒரு விஷயத்தை படித்தேன், நாம பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியுங்களா? சிண்டு சொன்னதை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, நீங்க படிச்சது உண்மைதான். எங்களோட அமைப்பு மிஞ்சி போன பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு புதுசு புதுசா நமக்கு தேவையான பொருட்களை செய்ய கத்து கொடுக்குது. ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா நாங்களே உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங்க கொடுப்போம். அதனால சுற்றுச்சூழலும் சுத்தமாகும், உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும், அப்புறம் குப்பைகளுக்கான பேச்சே இருக்காது. அவங்க சொன்ன விஷயங்கள் சிண்டுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு திரும்பும் போதெல்லாம் அவன் தன்னோட வண்டியில பிளாஸ்டிக் குப்பையை எடுத்துக்குவான். அதெல்லாத்தையும் அவன் வயல்ல சேர்த்து வச்சான்.
கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வயல்ல பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்தது. அத பார்த்துட்டு கிராமத்து தலைவர் சிண்டு கிட்ட என்ன சொன்னார்னா, ஏம்பா சிண்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நகரத்துல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கிராமத்துல சேர்க்கற, உன்னோட நிலத்தை வீணாக்கிக்க போறியா? இல்ல மாமா, கொஞ்ச நாள் தான் இது இருக்கும். நீங்களே பாத்துக்கிட்டுங்க, இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வச்சு உபயோகமான பொருட்களை செய்ய போறேன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிண்டுவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சிண்டு யார் பேச்சையும் பொருட்படுத்தல. அவன் அவனோட வேலையில கருத்தா இருந்தான். சிண்டுவோட உழைப்பு பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வச்சு அன்றாட தேவைப்படுற பொருட்களை உருவாக்குனான். சேர்ஸ், டேபிள், அந்த மாதிரி அன்றாட உபயோகப்படுற பொருட்களை நிறைய உருவாக்குனான். அப்புறம் அதை அவன் விற்க ஆரம்பிச்சான். அவன் செஞ்ச பொருட்களை பார்த்து கிராமத்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏம்பா சிண்டு கண்ணா, இதெல்லாம் பிளாஸ்டிக் குப்பையாலயா செஞ்ச? ஆமாங்கய்யா, இதெல்லாமே அந்த குப்பையால செஞ்சதுதான். அட, இது ரொம்ப உறுதியாவும் இருக்கு, விலை குறைவாவும் இருக்கு. இப்ப சிண்டு பொருட்களை செஞ்சு நகரத்துக்கு கொண்டு போய் வித்தான். இந்த மாதிரி சிண்டுவோட ஒரு யோசனை ரெண்டு விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்தது. ஒன்னு, அவனுக்கு தினமும் வருமானம் கிடைச்சது. அப்புறம் நகரத்துல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் ரீசைக்கிள் ஆயிடுச்சு. சிண்டு பிளாஸ்டிக்கை வச்சு ரீசைக்கிள் பண்ண காரணத்தால முதல்ல அந்த ஊர் பஞ்சாயத்தும் அப்புறம் மாநில அதிகாரியும் அவனை கௌரவப்படுத்தினாங்க. டிராக்டர் ட்ரெயின்ல பெரிய தேங்கா. ஒரு கிராமத்துல கீதாங்கிற பேர் கொண்ட ஒரு பெண்மணி தன்னோட பையன் கூட இருந்தா. தன்னோட குடும்பத்தை காப்பாத்த அவளுக்கு தென்னந்தோப்பு இருந்தது. ஆனா அவங்க மரத்துல விளையற தென்னங்காய்ங்க ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதை வாங்கறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. கீதாவோட பையனும் பெரியவன் ஆகிட்டு இருந்தான். அம்மா கவலையா இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட பையன் என்ன சொன்னான்னா, அம்மா நீ கவலைப்படாத, நான் என்னோட படிப்பை நிறுத்திடுறேன், ஏதாவது வேலைய தேடிக்கிறேன். அப்புறம் அவன் தன்னோட படிப்பை விட்டுட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதே கிராமத்துல மனுஷங்கிற பேர் கொண்ட டிராக்டர் ஓட்டுறவன் ஒருத்தர் இருந்தான். அவன் அதிபுத்திசாலியா இருந்தான். ஒரு நாள் இதே மாதிரிதான் மனிஷ் பழைய ரயில் பெட்டிய வச்சு நீளமான டிராக்டர் ட்ராலிய உருவாக்குனான். அதை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தான். மனிஷ் கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் ட்ராலில எடுத்துட்டு போய் நகரத்துல விற்பான். ஒரு நாள் கீதா மனிஷ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா மனிஷ், எங்க மரத்துல விளையற தேங்காய கொண்டு போய் நகரத்துல வித்துட்டு வர முடியுமா? அட என்ன சொல்றீங்க கீதா சித்தி, உங்களோட சின்ன தேங்காய யார் வாங்கிப்பாங்க? மனிஷ் பேசினத கேட்டு கீதா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் ஆற்றங்கரையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஆத்துல இருந்து ஒரு தேவதை தோன்றிச்சு. கீதா அந்த தேவதை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கீதா சொன்னதை கேட்டு அந்த தேவதை கூஜாவுல தண்ணிய கொடுத்தாங்க. முதல்ல அழுகிய நிறுத்து, இந்த தண்ணீரை உன்னோட தென்னை மரத்துல ஊத்திடு, இனிப்பான அப்புறம் பெரிய பெரிய தேங்காய்களா காய்க்கும். ரொம்ப நன்றி தேவதையே, தண்ணீர் தேவதையே. கீதா அந்த தேவதைக்கு நன்றிய சொன்னாங்க. அப்புறம் அந்த தண்ணீரை தென்னை மரங்கள்ல கொண்டு போய் ஊத்துனாங்க. மறுநாள் காலையில சின்ன சின்னதா இருந்த தேங்காய் எல்லாமே பெருசு பெருசா மாறிடுச்சு. கிராமத்துல இருந்தவங்க அவ்வளவு பெரிய தேங்காய்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த தேங்காய்களை பார்த்து மனுஷோட மனசுல பேராசை வந்துருச்சு. அவன் கீதா கிட்ட என்ன சொன்னான்னா, சித்தி உங்க தேங்காய கொண்டு போய் வித்துட்டு வர சொன்னீங்கல்ல, குடுங்க நான் கொண்டு போய் நகரத்துல வித்துட்டு வரேன். அப்ப அங்க நின்னுட்டு இருந்த கீதாவோட பையன் மனுஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, அண்ணா இருக்கட்டும் விடுங்க, உங்க ட்ராலி ரொம்ப பழசு, ஆனா எங்க தேங்காய்ங்க ரொம்ப பெருசு. நான் வேலை செய்யற டிரான்ஸ்போர்ட் கம்பெனில நான் அவங்க கிட்ட ட்ரக் கேட்டிருக்கேன், ஒரு தேங்காய ஒரு ட்ரக்ல தான் கொண்டு போக முடியும். ஆனா மனிஷ் பிடிவாதமா இருந்தான். அப்போ கீதா அவங்க பையனுக்கு சைகை காட்டினாங்க. அப்புறம் மனிஷுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. மனிஷ் அந்த பெரிய தேங்காய எடுத்துட்டு புறப்பட்ட போது ட்ராலி உடஞ்சிருச்சு. அப்புறம் அவன் தலையில கைய வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். அவனோட நிலைமைய பார்த்து கிராமத்து ஜனங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அத பாத்துட்டு கீதா அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மனிஷ் நீ செஞ்சு சேர்த்து வச்ச பாவத்துக்கான தண்டனை தான் இது. நீ தப்பான வேலைய செய்யாம இருந்திருந்தா அவங்க உன்னை இப்படி பார்த்து சிரிச்சிருக்க மாட்டாங்க. கீதாவோட பையனே தென்னங்காய்களை நகரத்துக்கு கொண்டு போய் வித்தான். நிறைய பணமும் சம்பாதிச்சான். அவங்க ரெண்டு பேரும் கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பிக் ஃபுட் ஆட்டோ ரேஸ். நாராயண்பூருங்கிற கிராமத்துல சாந்தாராம் அப்புறம் துக்காராமுங்கிற பேர் கொண்ட ரெண்டு ஆட்டோ டிரைவர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் கூட. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோ டிரைவர் அசோசியேஷன் ஓபன் பண்ணாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட வச்சுட்டாங்க. ஆனா சாந்தாராம எல்லாருக்கும் தெரியும், ஆனா துக்காராம யாருக்குமே தெரியாது. அங்க வர சவாரி எல்லாமே
சாந்தாராம் ஆட்டோ எதுன்னு கேட்டு அதுல போவாங்க. ஒரு நாள் சாந்தாராம் இப்படி சொன்னாரு. ஹே துக்காராம், அடுத்த வாரம் ஜான்வரி 26th வருது. அன்னைக்கு ரிபப்ளிக் டேன்னு தெரியும்ல, அன்னைக்கு நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் கொடி ஏத்துவாங்க. நம்மளும் ஏன் இந்த ரிபப்ளிக் டேவை புதுவிதமா கொண்டாட கூடாது? எப்பா, உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா, என்ன பண்ணலாம்னு சொல்லு. நாம பேசாம ஒரு ஆட்டோ ரேஸ் நடத்தலான்னு யோசிக்கிறேன். அதனால நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ்க்குள்ள ஒற்றுமையும் அப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆர்வமும் ஜாஸ்தி ஆயிடும். அப்படி சொல்லிட்டு சாந்தாராமும் துக்காராமும் இந்த விஷயத்த எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் சொன்னாங்க. அதாவது ஜனவரி 26th பெரிய ஆட்டோ ரேஸ் நடக்க போகுதுன்னு. அன்னைக்கு துக்காராம் வீட்டுக்கு போனதுமே அந்த ரேஸ்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் எந்த சூழ்நிலையிலயும் அந்த ரேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சான். ஏன்னா அந்த கிராமம் முழுக்கவும் அவன் ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சான். அப்பதான் கிராமத்து ஜனங்க அவனையும் அவனோட ஆட்டோவையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைச்சான். அப்பதான் அவன் தன்னோட பையன் சோமு காரை வச்சு விளையாடுறத பார்த்தான். அவனோட பையன் ரொம்பவே புத்திசாலி. அவன் கார்ல இருந்த சின்ன டயர்களை எடுத்துட்டு பெரிய பெரிய டயர்களை பொருத்திக்கிட்டு இருந்தான். அப்பா அத பார்த்துட்டு துக்காராம் என்ன கேட்டான்னா, ஏப்பா சோமு, என்ன இது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கார்ல இருந்த உண்மையான டயர்களை எடுத்துட்டு பெரிய பெரிய டயர்களை ஏன் பொருத்திக்கிட்டு இருக்க? அப்பா, உங்களுக்கு தெரியாதா, பெரிய டயரை பொருத்தினா வண்டி நல்லா ஓடும், நாம ரொம்ப வேகமா ஓட்டலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட வண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட வண்டியை விட ரொம்ப வித்தியாசமானது. அப்பதான் துக்காராம் மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. மறுநாளே துக்காராம் போயிட்டு அவனோட ஆட்டோல இருந்த டயரை எடுத்து டிராக்டர்ல இருந்த பெரிய பெரிய டயரை எடுத்து ஆட்டோல பொருத்தினான். அப்புறம் 26th ஆட்டோ ரேஸ் அன்னைக்கு எல்லாரும் அந்த பிக் ஃபுட் ஆட்டோவை பார்த்து அதிர்ந்து போனாங்க. டிராக்டரோட டயரை பொருத்தினதுனால அவனோட ஆட்டோ மத்த ஆட்டோவை விட உயரமா இருந்துச்சு. மத்த ஆட்டோவுக்கு நடுவுல தனியா தெரிஞ்சது. சாந்தாராம் ஒரு கொடிய அசைச்சு ரேஸ ஆரம்பிச்சு வச்சான். அப்பதான் துக்காராமோட ஆட்டோ மத்தவங்களை எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போச்சு. அப்புறம் துக்காராம் அந்த ரேஸ்லயும் ஜெயிச்சான். அப்போ சாந்தாராம் என்ன சொன்னான்னா, வாழ்த்துக்கள் துக்காராம், நீ நல்ல ஆட்டோ ரெடி பண்ணி இருக்க, இந்தா உன்னோட பரிசு பணம் 10,000. அன்னையிலிருந்து துக்காராமோட பெரிய டயர் உள்ள பிக் ஃபுட் ஆட்டோ மொத்த கிராமத்திலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அதுல சவாரி பண்ணி என்ஜாய் பண்ணாங்க.